லவ்வர்ஸ், கோடீஸ்வரர்களை திருமணம் செய்து செட்டில் ஆன 5 ஹீரோயின்ஸை பற்றி நாம் பார்ப்போம். சினிமாவில் இருக்கும் அழகான நடிகைகள் தங்கள் அழகிற்கு நிகராக மாப்பிள்ளை தேடாமல் பணத்திற்காக கோடீஸ்வரர்களை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிறாங்க. அதில் முன்னணி நடிகை முதல் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா 80s முன்னணி நடிகையாக இருந்த ஸ்ரீதேவி தாங்க. ஸ்ரீதேவியை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. அவங்க அப்போ நடித்த திரைப்படத்தை நம்ம இப்போ வரைக்குமே நம்ம நினைவில் அப்படியே இருக்குது. பல ஹீரோக்கள் அவங்கள துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவி கோடீஸ்வரரான தயாரிப்பாளர் போனி கபூரை தான் காதலித்து திருமணம் செய்திருக்காங்க. இவர்கள் இருவரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருந்த நிலையில் திடீரென ஸ்ரீதேவி கர்ப்பமானதால் உடனடியாக அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் திருமணம் ஆகும்போது ஸ்ரீதேவி வயதை பார்க்காமல் பணத்திற்காக அவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகை மகாலட்சுமி. சின்ன திரையில் தொகுப்பாளராக அறிமுகமாகி நடிகையாக வலம் வந்தவர் தான் மகாலட்சுமி. இவர் அனில் என்பவரை திருமணம் செய்து 6 சச்சின் என்ற மகனும் இவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் இவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தும் ஆகிடுச்சு. அதன் பிறகு மகாலட்சுமி கோடீஸ்வரரான தயாரிப்பாளர் ரவீந்தர் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் ரொம்ப அதிகமாகவே வெளியே சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சுங்க. ஏனென்றால் குண்டாக இருக்கும் ரவீந்தருக்கு இவ்வளோ க்யூட்டான மனைவியா அப்படின்ட்டு ரொம்பவே சோஷியல் மீடியாவில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்களோட பணத்துக்காக தான், ரவீந்தரத்துக்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் வந்து மகாலட்சுமி ரவீந்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற விமர்சனங்களும் அதிகமாகவே பேசப்படுறதா ஆயிடுச்சுங்க. அதை எதையுமே இவங்க ரெண்டு பேருமே பொருட்படுத்தாமல் இவங்களோட காதல் வாழ்க்கையில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகை குட்டி ராதிகா. இயற்கை என்ற படத்தில் ஹீரோயினாக நடித்த குட்டி ராதிகா ரசிகர்களின் மனத்தில் ரொம்ப அதிகமாகவே இடம் பிடிச்சிருக்காங்க. தன்னுடைய அழகான முகத்தோற்றம், வாட்டசாட்டமான உடல் வகையால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இவங்க பெற்றிருக்காங்க. இருப்பினும் சில மாதங்கள் மட்டுமே அவங்களால சினிமாவில் நிலைக்க முடிஞ்சது. இவர் ரத்தன் என்பவரை முதலில் திருமணம் செய்து கொண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டார். அதன் பின் ரத்தன் மரணம் அடைந்ததால் அவருடைய மரணத்திற்கு பல்வேறு சர்ச்சைகள் வெடித்தன. அதனால் குட்டி ராதிகா ரொம்பவே போலீஸ் விசாரணையில் அதிகமாகவே ஈடுபட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2006 தன்னை விட 30 அதிகமுடைய முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியை திருமணம் செஞ்சுருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. குட்டி ராதிகாவின் திருமணத்திற்கு முக்கிய காரணம் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியிடம் இருக்கக்கூடிய பணம் தான். முதல் திருமணம் செய்த தவறை ரெண்டாவது திருமணத்தில் செய்யக்கூடாதுன்னு யோசித்த குட்டி ராதிகா குமாரசாமியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது லைஃப்பில் அவங்க நல்லாவே செட்டிலும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்னா நடிகை ஹன்சிகா. நடிகை ஹன்சிகா முதன் முதல்ல ஹிந்தியில் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தனுஷுடன் சேர்ந்து நடித்த மாப்பிள்ளை படம் மூலியமாக தான் நமக்கு தமிழ் திரையுலகிற்கு இவங்க அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், சூர்யா, சிம்பு போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து ரொம்ப ஃபேமஸான நிறைய படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. குறுகிய காலத்திலே ரொம்ப அறிமுகமான ஒரு ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த சமயத்தில் ஒரு சில நடிகர்களுடன் காதல் கிசுகிசுப்பில் இவங்க சிக்கினாலும் எதையும் அவங்க எதிர்பார்க்காம பணக்கார தொழிலதிபரான சோஹல் கத்தூரியாவை கடந்த டிசம்பர் மாதம் திருமணம் செஞ்சுருக்காங்க. சோஹல் கத்தூரியாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆகியிருக்குங்க. அதை எதையுமே இவங்க பொருட்படுத்தாமல் இவங்களோட ஆடம்பர வாழ்க்கையில் இவங்க ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா நடிகை அசின். ஜெயம் ரவி நடித்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்காங்க. அதன் பின் கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவர் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தியில் பல ஹிட்டான படங்களில் நடிச்சிருக்காங்க. இவர் கடந்த 2016 பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கும் மைக்ரோமேக்ஸ் இணை நிறுவனர் ராகுல் சர்மாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகு சினிமாவிற்கு இவங்க சுத்தமாகவே வரதை விட்டுட்டாங்க. அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை இப்போ அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.